போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை கோரி கடந்த 8 நாட்களாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சினையை தீர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபனை மத்தியஸ்தராக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. ஊதிய வித்தியாசங்கள் குறித்தும் ஓய்வூதியம் நிலுவைத் தொகை பற்றியும் மத்தியஸ்தர் பத்மநாபன் மூலமாக பேசி தீர்த்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து சென்னை பல்லவன் இல்லத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஆலோசனையின் முடிவில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பின்னர் இது தொடர்பாக கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு சவுந்தரராஜன், தோமுச சண்முகம் ஆகியோர் பொதுமக்கள் நலன் கருதி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படுகிறது எனவும் தொழிலாளர்கள் வழக்கம் போல பணிக்கு திரும்புவார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் கடந்த 8 நாட்களாக நீடித்து வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. இடைக்கால ஏற்பாடு என்று அறிவித்திருக்கிறது. இடைக்கால ஏற்பாடு என்றால் 2.44 என்பதற்கு மேல் ஏதேனும் உண்டு என்று பொருள். எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கிற 0.13 என்கிற அந்த கூடுதல் காரணிக்கான தொகை இப்போது ஒரு தனி நீதிபதி நீதியரசர் பத்மநாபன் அவர்கள் முன்னிலையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து எங்களுடைய ஊதிய உயர்வை பெறுவதற்கு நாங்கள் முயற்சியை மேற்கொள்ளுவோம். இந்த தீர்ப்பின் இந்த உத்தரவின் அடிப்படையிலே எதிர்வருகிற பொங்கல் பொதுமக்கள் நலன் ஆகியவற்றை கருதி எங்களுடைய வேலைநிறுத்தத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்று எங்களுடைய கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கிறது. நாளை எங்களுடைய ஊழியர்கள் பணிக்கு திரும்புவார். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எந்த நிர்வாகம் போட்ட ஒப்பந்தம்தான் அதற்கு மேல் ஒன்றும் கிடையாது என்று சொன்னதோ அந்த நிர்வாகத்தின் நடவடிக்கையை ரத்து செய்து 2.44 என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். இதற்கு மேல் நீங்கள் கேட்கின்ற 2.57 அடையக்கூடிய 0.13 என்பதை பற்றி நடுவரிடம் நீதிபதி இடம் பேசி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தீர்ப்பை தந்திருக்கின்றார்கள். அனைவருடைய பேச்சையும் கேட்டு ஒற்றுமையாக கட்டுப்பாடோடு இருந்து இந்த வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற்று அதாவது ஒத்திவைத்து அவர்கள் இந்நாளை காலையிலிருந்து வேலைக்கு திரும்புகின்றார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து விடை